கோவையில் போதை மாத்திரை கேட்டு அடாவடியில் ஈடுபட்ட இளைஞர்கள் மூன்று பேர் மருந்துக்கடை உரிமையாளரை கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கோவை மாவட்டம் எஸ்ஐஎச்எஸ் காலனியில் மோகன்குமார் என்பவர் மருந்துக்கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் மோகன்குமாரின் மருந்துக்கடைக்கு ஆட்டோவில் வந்த இளைஞர்கள் மூன்று பேர் தங்களுக்கு போதை மாத்திரைகள் வேண்டும் என கேட்டுள்ளனர். அதற்கு மருத்துவர் பரிந்துரை சீட்டு இல்லாமல் மாத்திரைகள் வழங்க முடியாது என்று மோகன்குமார் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அவரை குத்திவிட்டு தப்பியோடிவிட்டனர். இதில் பலத்த காயமடைந்த மோகன்குமார் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்த புகாரின் பேரில் சிங்காநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.